ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சுவாசதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் ஹரி ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கு நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து நாம் பார்க்க இருப்பது அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் 14. அத்தியாயம் 2 பதம் 14. நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதி க்ஷஸ்வ பாரதா. மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுல தோன்றலே, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். இதுதான் மொழிபெயர்ப்பு. பகவானுடைய ஆரம்ப உபதேசங்கள் இது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுக துக்கதா ஆகமா பாயினோ அனித்யா ஸ்தாம் சுதிக் சஷு பாரதா. அர்ஜுனனுக்கு இப்போ ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை பகவான் ஆரம்பத்துல கொடுக்கும்போது இப்ப இடையில இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார்? தாம் ஸ்திதிக் சஷ்வ பாரதா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயோ. இதுல கவலைகளை பத்தி சொல்றார். இன்ப துன்பங்களை அனுபவிப்பதை பற்றி பகவான் இங்க இந்த பதத்துல சொல்றார். அதாவது நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்ப துன்பங்கள் கலந்தது. என்ன இன்பம் அதிகம் இருக்கோ இல்லையோ, துன்பங்கள் நிறைய இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்பம் நிறைய அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, துன்பங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் இன்பத்தை நாடுகின்ற அளவுக்கு துன்பத்தை விரும்புவதில்லை. ரெண்டுமே வாழ்க்கையில இருக்கு, ஆனா துன்பத்தை நாம் விரும்புறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் உண்மையிலேயே ஆத்மாவாக இருப்பதனால, பகவானுடைய அம்சமாக இருப்பதனால, பகவான் எப்போதும் ஆனந்தமயமானவர். அதனால பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால நாமும் எப்போதும் ஆனந்தத்தை உணர்பவர்களாக இருப்பவர்கள், என்ன ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் நம்ம இந்த ஆத்மா. ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போதுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாம், என நாம் இந்த ஆத்மா. ஆனா இப்போது மறந்திருக்கக்கூடிய நிலையில, பகவானை மறந்திருக்கக்கூடிய நிலையில அந்த ஆனந்தத்தை நாம் பார்க்க முடியவதில்லை. இதான் உண்மை. அதனால எப்போதுமே இயற்கையிலேயே நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால துன்பத்தை நாம் விரும்புவதில்லை. துன்பத்தை நாம் விரும்புறது கிடையாது. துன்பம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. துன்பம் இல்லாம எப்படி இருக்கிறது, இந்த துன்பம் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு ஒரு கவலை எப்போதுமே இருக்கும். நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் எதுவும் அப்படி ஆயிடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆள் மனதில் இருக்கும். வெளியே தெரியலனாலும் ஆள் மனதில் இருக்கும். அதனால தான் பொதுவாக யாரும் மோசமான விஷயங்களை பற்றியோ இறப்பை பற்றியோ துன்பங்களை பற்றியோ பேசுறதுக்கே தயங்குறாங்க. என்ன யாரும் பேசுறதில்ல, அதெல்லாம் அபசகுனமான பேச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்றது உண்டு. ஏன்னா நம்ம எப்போதுமே சந்தோஷத்தை விரும்புறதுனால.
பகவான் இந்த அத்தியாய இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை நமக்கு வழங்க இருக்கிறார். அப்போ நம்ம இந்த இன்பத்தை நாடுகிறவர்களாக இருக்கின்றோம், துன்பத்தை விரும்பாதவர்களாக இருக்கின்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா துன்பத்தை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இன்பம் இருக்கிறது மாதிரி இல்லை. ஏன், அதனுடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் அந்த இறை உணர்வை பகவானை மறந்திருக்கின்ற காரணத்தினால. கிருஷ்ண பகிர்முகான போகபாஞ்சாகரே நிகட்டஸ்தமாயாத்தார் ஜாபதிய தரே. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ண பகிர்முகான போகபாஞ்சாகரே, எப்போது நாம் இறைவனை மறந்து பகவானை மறந்து தனியாக ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, என்ன பகவானுடைய எண்ணம் இல்லாம, பகவானுடைய நினைவு இல்லாம, இறை உணர்வு இல்லாம, எப்போது நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழியிலே போகின்றோமோ, அப்போது இந்த நிகட்டஸ்த மாயாத்தார் ஜாபதி எதரே, மாயை அப்படிங்கிற அந்த மயக்கம், அந்த அறியாமை நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. பகவானை மறக்கும் போது அங்கே மாயை நம்மளை பிடிச்சிருது, பகவானை நினைக்கும் போது மாயை விலகிடும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. என்ன சிம்பிள் ஃபார்முலா? இதான் எப்படி வெளிச்சம் இருந்தா இருள் இருக்காது, என்ன வெளிச்சம் இல்லைன்னா இருள் இருக்கும். அதே மாதிரிதான் பகவானுடைய நினைவு இருந்தா அங்கே மாயை இருக்காது, அறியாம இருக்காது. பகவானுடைய நினைவு இல்லைன்னா அங்கே மாயை மயக்கம் வந்துடும். அதனால இறைவனை மறந்திருக்கின்ற காரணத்தினால நாம் இந்த மாயைக்கு உட்பட்டு, மயக்கத்திற்கு உட்பட்டு, தற்காலிகமான வாழ்க்கையிலே நம்பிக்கை கொண்டு பலவிதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்த சாஸ்திர வாக்கியங்களுடைய அர்த்தம். கிருஷ்ண பகிர்முகான போகவான் ஜாகரே நிகட்டஸ்த மாயாத்தார் ஜாபத்தியோ தரே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்கின்றோம் ஒவ்வொரு நிலையில இருந்தும். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேச முடியாது, இன்னும் பேச்சு வரல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அந்த குழந்தை கஷ்டத்தை அனுபவிக்குது. இப்ப அந்த குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்தை, ஏதோ ஒரு எறும்பு கடிக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு கடிக்கலாம், அது அழும். அப்ப அழும்போது தாய் என்ன செய்யும், என்ன செய்வாங்க, ஓ அழுகுது அழுகுதுன்னு சொல்லி பார்க்கும். எறும்பு அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியாது, ஓ குழந்தை பசிக்கு அழுகுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. நடக்குது இல்லையா? அப்ப இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து ஆரம்பித்து பலவிதமான துன்பங்கள் ஒவ்வொரு நிலையிலையும், மாணவ பருவத்திலையும் சரி, இளமை பருவத்திலையும் சரி, பிறகு வயதான பிறகும் சரி, முதிர்ந்த வயதிலையும் சரி, பலவிதமான துன்பங்கள் இந்த வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன துன்பங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய துன்பங்கள் வரைக்கும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த துன்பங்களை மூன்று வகையாக பிரித்திருக்கின்றது. மூன்று வகையான துன்பங்கள் அப்படின்னு சொல்லி, அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்விகா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு மூன்று வகையான துன்பங்கள். ஒவ்வொருத்தரும் இந்த மூன்று வகையான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பர்சன்டேஜ் வித்தியாசமா இருக்கும், ஆனா இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. இதுல அத்தியாத்மிகா முதல் வகையானது, அத்தியாத்மிக துன்பங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமது உடலினாலே அல்லது நமது மனதினாலே வரக்கூடிய துன்பங்கள். அத்தியாத்மிக உடலினாலே அல்லது மனதினாலே வரக்கூடிய துன்பங்கள் முதலாவது வகை. இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதி பௌதிகா, மற்ற உயிரினங்கள்னால வரக்கூடிய துன்பங்கள். மற்ற உயிரினங்கள்னால வரக்கூடிய துன்பங்கள் அதி பௌதிகா. மற்ற உயிரினங்கள்னா மற்ற ஜீவராசிகள் இருக்கலாம், என்ன நுண்ணுயிர்கள் இருக்கலாம், நோய் நொடிகள் வரலாம் அது மூலமாக, பிறகு நண்பர்கள், எதிரிகள் இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா. இப்படி நிறைய பேர் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, மற்ற உயிரினங்கள் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் அதி பௌதிகா. ரெண்டாவது, மூன்றாவது அதிதெய்விகா. அதிதெய்விகா அப்படின்னா உயர் சக்தியினாலே வரக்கூடிய துன்பங்கள், இயற்கை சீற்றங்கள்னாலே வரக்கூடிய துன்பங்கள். என்ன நமது கட்டுப்பாட்டில் கிடையாது, என்ன நம்ம கண்ணால பார்க்க முடியாது யார் இந்த துன்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வரக்கூடிய துன்பங்கள் அதிதெய்விகா.
அதனால மூன்று வகையான துன்பங்கள், அத்தியாத்மிகா முதல்ல, அதாவது நமது உடலினாலே மனதினாலே வரக்கூடிய துன்பங்கள் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அதிபௌத்திகா மற்றவர்களினால வரக்கூடிய துன்பங்கள், மூன்றாவது அதி தெய்வீகா உயர் சக்தியினால வரக்கூடிய துன்பங்கள். ஆக மொத்தம் இந்த துன்பங்கள் பல விதமான வகையில பல விதமா நம்மளை புரட்டி போடுது. என்ன எப்படி துன்பங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றார்கள், வேற வேற அளவு வித்தியாசம் இருக்கலாம். அது போக ஒரு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். அது போக ஒரு அடிப்படையான நான்கு ஒரு துன்பங்கள் இருக்கின்றன. இந்த நான்கு துன்பங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது யாரும் அதை விரும்ப மாட்டாங்க, ஆனா எல்லோரும் அதை அனுபவித்தாக வேண்டும். நாலு விஷயங்கள் இருக்கு. என்ன, யார் அது விரும்புறது கிடையாது, ஆனா இருந்தாலும் அந்த துன்பங்கள் நமக்கு எப்போதும் வந்த வண்ணம் இருக்கும், அதை தீர்க்க முடியாது, யாரும் அதை தவிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நாலு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும். சாட் பாக்ஸ நீங்க எழுதணும்னா எழுதலாம். என்ன அந்த வகையான நான்கு விதமான துன்பங்கள் அப்படின்னு சொல்லி பிரதீப் அவர்கள் எழுதியிருக்காங்க. டெத், ஓல்டேஜ், சிக், பர்த், நான்கு வகையான துன்பங்கள். நீங்க கொஞ்சம் புத்தகங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதாவது பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி. என்ன, பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அதாவது ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரு வகை என்ன, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லும் போது, இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணியிலே இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த துன்பத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும், அது ஞானம், அது ஒரு ஞானம். வெறும் படிக்கிறது, கல்வி, பௌதிக கல்வி, அந்த ஞானம், இந்த ஞானம், இது எப்படி செயல்படுது, இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வது மட்டும் ஞானம் கிடையாது, அது ஞானம் தான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஞானம் என்ன அப்படின்னா, பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணியில இருக்கக்கூடிய துன்பத்தை ஒருவர் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகா, இது இவ்வளவு துன்பகரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஆக இந்த இந்த நான்கு வகையான துன்பங்கள் யாரும் விரும்புறது கிடையாது. ஏன்னா மூப்பு யாராவது விரும்புறோமா? எப்போதுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. பல்லு விழுகிறதை யாரும் விரும்புறோமா, அல்லது கண் பார்வை குறையிறதை யாரும் விரும்புறோமா? கிடையாது. எல்லாமே சரியா செயல்படும், செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம். ஆக மூப்பு யாரும் விரும்புறது, ஆனா தானா வரும், வந்துதான் தீரும். என்ன, முன்னாடி எல்லாம் முடியெல்லாம் நமக்கு நிறைச்சிருக்காது, இப்ப முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பேச்சு போச்சு, சொல்லு போச்சு, இது போச்சு. அப்புறம் வயசாக வயசாக நடக்கிறதுக்கு அன்னைக்கு ஒருத்தவங்களை பார்த்தேன், நல்லா பிரிஸ்கா இருந்தவங்க, நல்லா. இப்ப திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், அவங்க நடக்கிற போது வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க. ஆஹா, என்ன என்னாச்சு அப்படின்னு, கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. அப்ப மூப்புங்கிறது நம்ம விரும்புறதுல ஆனா வருது, நோய் நொடி நம்ம விரும்புறதே கிடையாது ஆனா வருது. என்ன, அதே மாதிரி இறப்பு நம்ம சுத்தமா விரும்புறது இல்லை. ஆஹா, எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி நமக்கு பயமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம உள்ள தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் சந்திக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி. பிறப்பு, அதன் பிறகு இறந்த பிறகு பிறப்பு இருக்குல்ல, அதுவும் ஒரு கஷ்டம்தான். ஏன்னா 10 மாதங்கள் வயிற்றுக்குள்ள இருந்து பலவிதமான புழுக்கள்லாம் கடித்து அது ஒரு சிரமமான சூழ்நிலை. என்ன, ஆனா அதுவும் நம்ம சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு, சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் இந்த நான்கு விதமான அடிப்படை துன்பங்கள் எப்போதுமே நமக்கு இந்த உலகத்திலே காத்து கொண்டிருக்கின்றன. இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி, எப்போதுனாலும் இது இருக்கு, ஆனா நாம் விரும்புவது கிடையாது, இருந்தாலும் வருது. அதனால முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த துன்பங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், இதை தவிர்க்க முடியாது. ஒரு சில துன்பங்களை வேணா நமது புத்திசாலித்தனத்தால நாம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம், குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம், வராம தடுக்கலாம், ஒரு சில இதெல்லாம். ஆனா பெரும்பாலான துன்பங்கள் என்ன, இந்த வகையிலே சேர்ந்தது
இந்த நான்கு பிறப்பு இறப்பு மூப்பு பிணி வகையில சேர்ந்தது, இதோடு வரக்கூடிய மற்ற விஷயங்கள், இதெல்லாம் நாம் தவிர்க்க முடியாது. ஆக மொத்தம் இந்த உலகம் இந்த துன்பங்கள்னாலே நிரப்பப்பட்டிருக்கு. இன்பங்கள் இடையில இடையில கொஞ்சம் வந்து போகும், அவ்வளவுதான், துன்பங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனா பகவான் இங்க இந்த ஸ்லோகத்துல மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாஸ்தாம் சிதிக்ஷ பாரதா ஒரு நல்ல ஒரு தீர்வை சொல்றார். என்ன இதை எப்படி நம்ம தீக்கிறது அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆத்மா பத்தி சொல்லிட்டு வரும்போது இடையில ஒரு முக்கியமான விஷயத்தை இது சொல்றார். அப்போ இதுல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா, இந்த துன்பத்திலிருந்து விலகுவதற்கு, இதை போக்குவதற்கு, இதை சமாளிப்பதற்கு எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம், சிம்பிள் சொல்யூஷன் கிருஷ்ணர் கொடுக்கிறார். இதை கேட்கும் போது என்ன இவ்வளவுதானா, என்ன இதைத்தான் பகவான் சொல்றாரா, இதுதானா தீர்வு, இது தீர்வு மாதிரி தெரியலையே, இது தீர்வே கிடையாது, சும்மா சமாளிக்கிறார் அப்படி சொல்லி எல்லாம் ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான தீர்வு. இந்த முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அது என்ன தீர்வு அப்படின்னா, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னு சொல்லி சொல்றார். பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள், பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க தெளிவா சொல்றார். இந்த துன்பங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். நல்ல உதாரணம் பகவானே கொடுக்கிறார். என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, கோடைக்காலம் குளிர்காலம் ரெண்டு காலமும் வருது. என்ன குளிர்காலத்துல அப்படியே குளிருது, இங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவில குளிர் அந்த அளவுக்கு இல்லை, ஆனா வடக்கு எல்லாம் பார்த்தோம்னா என்ன குளிர், அப்படியே நம்மளால பல்லு அப்படியே நிலையா வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு குளிரும், இன்னுமே செய்ய முடியாது. அதனாலதான் நிறைய பேர் அந்த குளிர்காலத்துல வடக்கு இருந்து இங்க தெற்க பிரயாணத்துக்கு வந்துருவாங்க, அந்த அளவுக்கு குளிரும், பார்த்து பயங்கரமா, ஆனா பொறுத்துக்கிறாங்க இல்லையா, பொறுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கோடை காலம் வரும்போது அப்படியே வெயில் நெருப்பா தகிக்குது, அது என்ன செய்ய முடியும், அதையும் பொறுத்துக்கிறாங்க, அதையும் பொறுத்துக்கிறாங்க. அப்ப பகவான் இந்த உதாரணத்தை சொல்றார், எப்படி கோடைக்காலமும் குளிர்காலமும் வந்து போகின்றதோ அதே போல இந்த இன்பங்களும் துன்பங்களும் வந்து செல்லும், அதனால பாதிப்படைய கூடாது, அதை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த துன்பங்களை பத்தி சொல்லும் போது பகவான் சொன்னார், அதை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த துன்பங்கள்னால நமது கடமையிலே நாம் சுணக்கம் காமிக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு சில பிரபுபாத விளக்கத்துல சொல்றார், வீட்டு தலைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பெண்மணி இருக்காங்க, பயங்கரமான வெயில் காலம் தகிக்குது, ஆனா இருந்தாலும் அந்த வெயில் காலத்திலையும் கிச்சன்ல போய் சமைக்கிறாங்க இல்லையா, என்ன நிறைய கெஸ்ட் வர்றப்போ இன்னும் நிறைய நேரம் சமைக்க வேண்டி இருக்கு, ஒரே ஹாட்டா இருக்கு, பயங்கர ஹாட், ஆனா இருந்தாலும் சமைக்கிறாங்க, பொறுத்து கொண்டு அந்த கடமையை செய்கிறார்கள், அது பாராட்டணும் இல்லையா. இப்போ இல்ல வெயிலா இருக்கு இப்ப சமைக்க முடியாது சாயந்தரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா, கிடையாது, மதியம்தான் நிறைய வகை வகையான விருந்து இருக்கு, வேற வழி இல்லை, சமைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி குளிர்காலம் வரும்போது காலையில எந்திரிக்க தயங்குறாங்களா, சில பேர் சோம்பேறித்தனத்துல இருக்கிறவங்க தயங்கலாம், ஆனா கடமையிலே கவனமாக இருப்பவர்கள் காலையில எந்திரிச்சிடறாங்க, எந்திரிச்சு அவங்களுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, என்ன அந்த அளவுக்கு. அதுவும் மேலை நாட்டுல சில பிரபுபாத இந்த பகவானுடைய நாமத்தை மேலை நாட்டுல எல்லா நாடுகள்லையும் போய் பகவான் நாமத்தை கொடுத்த பிறகு, இந்த பக்தியை கொடுத்த பிறகு நிறைய பேர் மேலை நாட்டுல இந்த பக்தியை கடைபிடிக்கிறவங்க அவ்வளவு குளிர்லையும் அதிகாலையில எந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்றாரு. ஒரு தடவை சில பிரபுபாத 1972 ஏகப்பட்ட மேலை நாட்டு பக்தர்கள், அமெரிக்கா யூரோப் அர்ஜென்டினா அப்புறம் இங்கே இங்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட மேலை நாட்டு பக்தர்களோட இங்கே கும்பமேளாவுக்கு வர்றார், பிரயாக், பிரயாகை கும்பமேளா அருமையா நடக்குது. பொதுவாக கும்பமேளா எப்போ நடக்கும், ஜனவரி மாதம் மகர சங்கராந்தி பொங்கல் ஒட்டி நடக்கும், அதுக்கு முன்னாடி இருந்தே டிசம்பர் ஜனவரி வரிசையா வரும், குளிர் பயங்கரமா இருக்கும், அந்த வருஷம் குளிர்னா குளிர் அப்படி குளிர், கிட்டத்தட்ட 0 டிகிரி மைனஸ் டிகிரி போகுது, ஏன்னா வடக்கு ரொம்ப சாதாரணம், 2 டிகிரி 3 டிகிரி எல்லாம் ரொம்ப சாதாரணம், 0 போச்சு, அவ்வளவு குளிர். சில பிரபுபாதா காலையில, நமக்கு வழக்கமான பூஜை காலையில
நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு. நாலரை மணிக்கு வந்து பார்த்தா பக்தர்களை காணும், நிறைய பேர் காணும். சில புரூபாதை கேட்கிறார், எங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த குளிர் புரூபாதா, குளிர், எந்திரிக்க முடியலை, நிறைய பேர் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற சொல்றாரு. ஐயோ, இப்படி இருக்கக்கூடாது, நமது கடமையிலே சுணக்கம் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில சில புரூபாதை என்ன செய்யறாரு, மூணே முக்காலுக்கே வந்து அங்கே அடிபம்பு என்ன கும்பமேளால, அப்போ 1972 தான், வசதிகள்லாம் ரொம்ப கம்மி இல்லையா, என்ன ஹாட் வாட்டர்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, அப்போ அடிபம்பு தான் வச்சிருப்பாங்க அங்கே. அங்கே போட்டோம், குளிர் ஐசா இருக்கும். சில புரூபாதா 3:45-4 போய் அந்த அடிபம்பு கீழே உட்காந்து தண்ணி அடிச்சு, புரூபாத என்ன இல்லை சும்மா நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் குளிக்கிறார். சில புரூபாத எல்லாரும் முன்னாடியும் குளிச்சு எல்லாரும் முன்னாடியும் தயாராகி அப்புறம் 4:30 பூஜைக்கு வர்றார். எல்லா பக்தர்களும் அசந்து போயிட்டாங்க. ஆஹா, நமது கடமையிலே நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து காலையில 4:30 அத்தனை பேர் 100% அட்டெண்டன்ஸ் அந்த குளிர்லையும் பாருங்க எப்படி என்ன. அப்போ பொறுத்துக்கிறோம், குளிர் இருக்கு, கொஞ்ச காலம் இருக்க போகுது, பொறுத்து கொண்டு நமது கடமையிலே எந்த விதமான தொய்வு இருக்கக்கூடாது. அதான் பகவான் இங்க சொல்ல வர்றார், இந்த இன்பமும் துன்பமும் பருவ காலங்கள் போல வந்து போகும், வந்து போயிட்டே இருக்கும். நாம் அதனாலே நமது கடமையிலிருந்து விலகக்கூடாது. அதை இந்த பதத்திலிருந்து சொல்ல வர்றார். அம்பரீஷ் மகாராஜா இருந்தார் இல்லையா, அம்பரீஷ மகாராஜா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீமத் பாகவதத்துல அருமையா அவரை பத்தி விளக்கப்பட்டிருக்கு, அம்பரீஷ் மகாராஜா 9வது காண்டத்துல. அந்த அம்பரீஷ் மகாராஜா, அது பெரிய நீண்ட நிகழ்வு, நான் சுருக்கமா ஒரு சில நிமிடங்கள்ல சொல்றேன். அதுல என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த விஷயத்தை ஒட்டி, இந்த பதத்தை ஒட்டி அப்படின்னா, அம்பரீஷ் மகாராஜாவுக்கும் துர்வாச முனிவருக்கும் ஒரு ஒரு சின்ன சச்சரவு ஏற்படுகிறது. இவர் மிகச்சிறந்த பக்தர் அம்பரீஷ் மகாராஜா. அந்த முனிவர் நீராடிட்டு வருவதற்கு முன்பாக இவர் லேசா நீர் அருந்தி விரதத்தை முடிச்சுட்டார். அம்பரீஷ் மகாராஜா பொதுவா விருந்தினர்கள் வந்தா அவங்களுக்கு படைச்சிட்டு தான் அப்புறம் நம்ம செய்யணும், அதுதான் முறை. ஆனா இவர் கொஞ்சம் நீர் அருந்திட்டது, ஏன்னா அந்த நேரம் முடிய போகுது, பாராயண நேரம், ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நேரம் முடிய போறதுங்கனால லேசா தண்ணி குடிச்சிட்டு விரதம் முடிச்சுட்டார். அவர் வந்த உடனே முனிவருக்கு தெரிஞ்சு போகுது, ஆஹா என்ன ஒரு அவமரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அசுரனை ஏவி கொல்லவே போறார். ஆனா பகவானுடைய சுதர்சன சக்கரம் அம்பரீஷ் மகாராஜாவுக்கு பாதுகாப்புக்காக வருது. அப்ப அந்த சுதர்சன சக்கரம் என்ன செய்யுது, அந்த அசுரனை அழித்து விட்டு அந்த துர்வாச முனிவரை துரத்துகிறது. அந்த துர்வாச முனிவர் போறார் 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 எங்கெங்கெல்லாம் பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை இடத்துலையும் அத்தனை பேர்ட்டையும் போய் அடைக்கலம் தேடி போய் கடைசி பகவான் விஷ்ணுவையே சந்திக்கிறாரு. தங்களுடைய சுதர்சன சக்கரம் என்ன தகிக்க வருது, என்னை கொல்ல வருது, தயவு செய்து எனக்கு அடைக்கலம் கொடுங்க. பகவான் சொல்லிடுறார், முடியாதேப்பா, நீ அபராதம் பண்ணியிருக்க, அந்த பக்தர்கிட்டயே போய் நீ சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். அப்ப நேர அம்பரீஷ் மகாராஜா கால வந்து விழுகிறார். அம்பரீஷ் மகாராஜுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஐயோ நீங்க மா முனிவர், நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே எழுப்பி அரவணைச்சுக்கிறார், மன்னிக்கிறார். சுதர்சன் சக்கரம் பின்வாங்கிறது, அவர் தப்பிக்கிறார் துர்வாச முனிவர். இதுல துர்வாச முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றார், நான் இது வரைக்கும் பக்தர்களை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா இவர் பெரிய முனிவர், பெரிய யோகி, என்ன பெரிய சித்தர், நிறைய சக்திகளை கொண்டவர். அவர் சொல்றார், நான் பக்தர்களை பத்தி இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னை பார்த்த பிறகு எனக்கு தெரியுது பக்தர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, அதுலயும் எவ்வளவு பொறுமை வாய்ந்தவங்க. அவர் சொல்றார், எவ்வளவு பொறுமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி உன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அப்ப சொல்றார், என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலஹ தஸ்ய தீர்த்த பத கிம்வா தாசானாம் அவசிஷ்யதே. என்னாம ஸ்ருதி மாத்திரேன புமான் பவதி நிர்மலஹ, அதாவது பகவானுடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள் எல்லா விதமான தூய்மையை பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர்களை பற்றி என்ன சொல்வது, அவங்களால முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நல்லா புரியுது, உன்ன மாதிரி பக்தர்கள்னால முடியாதது என்ன இருக்கு
என்ன மாதிரி மகா முனிவர் மகா யோகி பல சக்திகளை பெற்றவர்னால முடியாத விஷயத்து கூட ஒன்ன மாதிரி பக்தர்கள்னால முடியுதே, உண்மையிலேயே இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் பக்தரை பத்தி அம்பரீஷ் மகாராஜாவை புகழ்றார், பகவான்கிட்டயே புகழ்றார். பாருங்க, ஒரு பக்தர் பொறுமையாக இருக்கிறதுனால, துன்பங்களை பொறுத்து கொள்றதுனால, துர்வாச முனிவர் அவ்வளோ துன்பத்தை கொடுக்கிறார், இவர் பொறுத்துக்கிறார், பகவான நம்பி இருக்கார். அப்ப அந்த மாதிரி பொறுத்து கொண்டதுனால அம்பரீஷ் மகாராஜா எல்லா விதமான சக்தியை பெறுகின்றார். அந்த பொறுமையினாலே பகவானை திருப்திப்படுத்துறார். எல்லா விதமான துன்பங்களும் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இது ஒரு சாதாரண உதாரணம். என்ன ஸ்ரீமத் பாகவதத்துல இதை நல்லா நிறைய நல்லா அத்தியாயங்கள்ல விவரிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அருமையா. நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன், அதை தனியா இன்னொரு தடவை பார்ப்போம். அப்போ பகவான் சொல்லுகின்ற தீர்வு என்ன அப்படின்னா, துன்பமும் இன்பமும் வந்து போகும் பருவ காலங்கள் போல. அதனால ரொம்ப பாதிப்படைந்து நமது கடமையிலிருந்து விலகி, ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி துவண்டு போய் நாம் விரக்தியிலே போய் ஆழ்ந்து விடக்கூடாது. சரி, வரும் சூழ்நிலை மாறும், நம்ம கடமையை சரியா செய்வோம், பகவான் மேல உறுதியாக நம்பிக்கை கொண்டு நமது செயல்களை செய்வோம். பிரலாத் மகாராஜ் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகமைந்திரியக்கம் தேத்த தேகி யோகின தேகி நாம் சர்வத்த லப்யதே தெய்வாத் யதா துக்கமயத்னதஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா, அதாவது துன்பம் நம்ம விரும்பி தேடி வர்றது கிடையாது, நம்ம விரும்பாமலே துன்பம் தேடி வருது. அதே போல இன்பமும் நீ விரும்பாமலே தேடி வரும், போட்டு அதுக்காக ரொம்ப தலையை உடைக்காதே. ஐயோ இன்பம் வேணும், இன்பம் வேணும், இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், துன்பம் வேண்டாம்னு தலையை உடைக்காதே. ரெண்டுமே வந்து போகும், அந்த தன்மையை கொண்டது. துன்பத்தை நீ கேட்டியா, கேட்காமலே வருது இல்லையே. அதே மாதிரி இன்பத்தையும் நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்காமலே வரும். ஆனா உன்னுடைய கடமையை செய். அதுவும் எப்படி, பகவானுடைய நினைவோடு இறை உணர்வோடு பக்தியோடு உனது செயலை செய்ய வேண்டும். இதுதான் சாராம்சம், அதுதான் இங்க பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார். நான் சண்டை போட மாட்டேன், நான் யாசகம் போறேன், நான் அது போன்றேன், என்ன முடியாது, அது முடியாது, நான் பிச்சை எடுக்க போறேன், நான் துறவரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றாரு. முடியாதுப்பா, அப்படி செய்யக்கூடாது. நீ என்ன, இன்ப துன்பம் எல்லாம் வந்து போகும், இது அப்படியே வந்து போகும். இப்படி ட்ரெயின்ல போறோம்னா ஏகப்பட்ட ஊர்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ப துன்பங்கள்லாம் வந்து போகும், நீ கடமையிலிருந்து விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒன் ரெண்டு கேள்வி மட்டும் நம்ம பார்க்கலாமா? இருந்தா கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா சேட் பாக்ஸ்ல? ஹரே கிருஷ்ணா. ராமகிருஷ்ணன் பிரபு, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. எனக்கு ஒரு இதுங்க பிரபு, என்ன கேள்வின்னா, இப்ப வந்து நம்ம வந்து நாமத்துலதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றேன் பிரபு. ஆனா நான் வந்து கோயிலுக்கு போறேன், நரசிம்மர் கும்பிடுறோம், கிருஷ்ணர் கும்பிடுறோம், ராமர் கும்பிடுறோம், தனித்தனியா இருக்கும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் மாறுறாரா இல்ல ஒருத்தர் தான் கடவுள், எப்படி அதைய, அதாவது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கடவுள் கண்ணுக்கு மாற்றமா தெரிகிறாரா, கடவுளை ஒன்னா எப்படி பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அதாவது பகவான் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் சொல்ல பகவான் ஒருத்தர் தான். ஆனா பகவான் எப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த அவதாரங்களும் உண்மையானது, நித்தியமானது, தனிப்பட்ட ரூபங்கள் கொண்டது, தனிப்பட்ட இருப்பிடம் கொண்டவர்கள். அதனால அவங்களும் எல்லாரும் இருக்காங்க.
ஒவ்வொரு பக்தர்களுடைய ஆசைக்கேற்றவாறு பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக பல ரூபங்கள் பகவான் எடுக்கிறார். நரசிம்மரா வர்றார், வாமனரா வர்றார், பூர்மவதார எடுக்கிறார். அதனால ஒவ்வொருத்தோரும் தனிப்பட்ட ரூபங்கள், ஒவ்வொருத்தோருக்கும் தனிப்பட்ட இருப்பிடம் உண்டு. அதனால ஒவ்வொருத்தோரும் வழிபடலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. தாராளமா ஒவ்வொருத்தோரும் வழிபடலாம், அவங்களுடைய கருணையை வேண்டிக்கலாம். பகவான பல ரூபங்கள்ல வழிபடுறது, லக்ஷ்மி நாராயண ரூபத்தை வழிபடுறோம், பெருமாள் ரூபத்தை வழிபடுறோம், தாராளமா வழிபடலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சாஸ்திரத்துல அதோடு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணருடைய ரூபம் எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப கவர்ச்சிகரமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ லீலைகள், மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் அடிக்கடி கவரப்படுவாங்க. ஏன்னா அவர் முழு அம்சம் பொருந்திய முழுந்தர் கடவுளாக இருக்கிறதுனால தானா எல்லாரையும் கவர்ந்துடுறார். அதான் வித்தியாசம். ஹரே கிருஷ்ணன். சாட் பாக்ஸ்ல பிரியா ராஜேஷ் கேட்டிருக்கீங்க, இஸ் இட் பாசிபிள் ஃபார் பேஷன்ஸ் இன் திஸ் கலியுகா பிரபு? கலியுகத்துல பொறுமையோட இருக்க முடியுமா பிரபு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன் இருக்க முடியாது? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இருந்து காமிச்சிருக்காங்க, உதாரணமாக இருந்திருக்காங்க. என்ன அதனால முடியாதுன்னு இல்லை, பகவானுடைய இந்த உபதேசம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. கலியுகத்துல மட்டும் பொருந்தாதுன்னு, கலியுகத்துல கண்டிப்பா குறைபாடுகளும் குற்றங்களும் அதிகமா இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த யுகத்திலையும் பொறுமையை கடைபிடிக்காமல் நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ பேர் சீரியஸா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு நம்ம இந்த பக்தியை நல்லா கடைபிடித்து நமது பக்தியின் முதிர்ச்சியை நம்ம நல்லா வளர்த்து கொள்ளும் போது பொறுமை தானா வந்துடும். ஆரம்பத்துல இந்த பொறுமை ரொம்ப கஷ்டமா தெரியும், ஆர்டிபிஷியலா தெரியும். ஒருத்தர் நம்மளை நிந்திக்கும் போது, ஒருத்தர் நம்மளை ரொம்ப இதா நடத்தும் போது பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆர்டிபிஷியலா, கொஞ்சம் செயற்கையாவது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டோம்னா, படிப்படியா இப்படி ஒவ்வொரு விஷயத்த பொறுத்துக்கும் போது பிறகு இந்த பொறுமையே நமது இயற்கையான குணமாயிரும். ஆச்சரியமா இருக்கும். சில பேர் கேட்பாங்க, எப்படி நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்தீங்க? அந்த அளவுக்கு வந்துடலாம். என்ன சோ, இது கண்டிப்பா சாத்தியம், சாத்தியம் இல்லைன்னு கிடையாது. ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஒரு கேள்வி, பாக்கியராஜ் டி, படுவேகமாக மகாமந்திரம் உணர்வு குறைவாக தெரிகிறதோ? தே பாக்கியராஜ், இப்ப இங்க சாண்டிங்ல சொல்ற மந்திரம் இது ஆக்சுவலா படுவேகம் கிடையாது. ஒரு 108 தடவை இந்த மகாமந்திரம் சொல்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் கரெக்டான டைம். கால் மணி நேரத்துல 2 சுற்று, அரை மணி நேரத்துல 4 சுற்று, இது சரியான நேரம். இத அப்படியே இந்த நேரத்தை நீங்க பயிற்சி பண்ண பண்ண அப்படியே பழகிற, ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா தெரியலாம். ஏன் இந்த வேகத்துல சொல்றோம்னா, இதை விட ரொம்ப வேகம் குறைவா சொன்னோம்னா, ரொம்ப மெதுவா சொன்னோம், மனசு எங்கெங்கயோ ஓடும், எங்கெங்கயோ ஓடும். அதனால சரியான வேகம் தான், ஸ்பீடு தான். நீங்க இந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்களா கொஞ்சம் சொல்லி பழகி, என்ன இந்த சாண்டிங் வந்து இந்த வாய்ஸ் கேட்குது இல்லையா, சில பிரபாத வாய்ஸ், இதை நம்ம ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டு நம்ம சாண்டிங் அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே வர வேண்டியது. ஸோ இந்த ப்ராக்டிஸ்ல அப்படியே ஒரு 7.5-8 நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிக்கும் போது அது சரியான பக்குவம் வந்துடும். 6.5 நிமிஷத்துல கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு, 6.5, 7.5 இதெல்லாம் ஓகே. அபின்னு சொல்லி ஒத்துருக்கீங்க, கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணம் பிரபு. பிரபு, இப்ப நீங்க இன்னைக்கு பொறுமையை பத்தி சொன்னீங்க இல்ல பிரபு, கிருஷ்ணர் எல்லா சூழ்நிலைகளையும் சமமா எடுத்துக்கணும், பொறுமையா இருக்கணும்னு சொன்னது போல, நம்ம சைத்தன்ய சரிதாமிரதத்திலயும் நீங்க அம்பரீஷர் மகாராஜாவை பத்தி சொன்னது போலவே, ஹரிதாஸ் தாகூர், நாமாச்சாரியார் ஹரிதாஸ் தாகூர், அவரும் வந்து 20 மார்க்கெட் பிளேஸ்லயும் அவர் நாமம் சொல்றாருன்னு சொல்லி அடிக்கும் பொழுதும், பொறுமையா இருக்கும் பொழுது அவருடைய பொறுமையை பார்த்து, அவங்களால முடியாம விழுந்த போதும் கூட அவ்வளவு பொறுமையா இருந்தாரு, பகவானும் அவரை காப்பாத்தினாரு, அவரை இறக்க வைக்கவே முடியாம போச்சு. அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் சைத்தன்ய சரிதாமிரதமும் ஆச்சாரியர்கள் சரிதத்தை கேட்கும் பொழுது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நமக்கு உற்சாகமா பக்தியில ஈடுபாடு பண்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்னும் தெளிவா எப்படி
ஆளை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா புத்தகங்களை படிக்கும் போது இன்னும் நல்லா நமக்கு அந்த உணர்வுல ஏறும். கேட்கறது கொஞ்ச நேரம் அதுக்கு எஃபெக்ட் இருக்கு, இல்லாம இல்லை, நல்ல எஃபெக்ட் இருக்கும், நல்லா அது நம்ம இதயத்துல பதியும். அதையே நல்லா திரும்பி படிக்கும் போது இன்னும் ஆழமா பதியும். திருப்பி திருப்பி முக்கியமான பகுதிகள்லாம் திருப்பி படிக்கும் போது, ஆச்சாரியருடைய விளக்கம், சில பிரபுபாதோடைய விளக்கங்கள் படிக்கும் போது இன்னும் அருமையா புரியும், நமக்கு நல்ல முதிர்ச்சி கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கேட்டிருக்கீங்க, சேட் பாக்ஸ், ரியல்மி பேட். கௌடில்யா மீனிங் எக்ஸ்பிளைன். கௌடில்யா நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல, மீனிங் கௌடியா அப்படின்னா, கௌடியான்னு ஒன்று இருக்கு. கௌடிய அப்படின்னா நம்ம நம்ம வைஷ்ணவ பரம்பரை, கௌடிய வைஷ்ணவ பரம்பரை. சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து வர்றதுனால இது கௌடிய வைஷ்ணவ பரம்பரை அப்படின்னு சொல்லி பேர். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை, ராமானுஜர் பரம்பரை, ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை. தாயார் லக்ஷ்மி தேவி கிட்ட இருந்து வர்றதுனால அவங்க ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நமது நம்மளோடது சைத்தன்ய மகாபிரபு, கௌடிய வைஷ்ணவ பரம்பரை. சைத்தன்ய மகாபிரபு முதன்மையாக இருக்கிறதுனால கௌடிய, சைத்தன்ய மகாபிரபு குறிக்கிறது கௌடிய வைஷ்ணவ பரம்பரை. அதுல தாயார் முதன்மையாக இருக்கிறதுனால ஸ்ரீ வைஷ்ணவத்துல அது ஸ்ரீ வைஷ்ணவம். தாயார் முதன்மையா இருக்கார், முதன்மையான ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியார். அந்த வகையில கௌடியனா நம்ம சைத்தன்ய மகாபிரபு பரம்பரையை குறிக்கிறது நம்ம வைஷ்ணவ பரம்பரை. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா.